இந்த செய்தியை வழங்குபவர்கள் போகோலேண்ட் வழுதாவூர் ரோட் உஸ்தேரி பத்துக்கண்ணு புதுச்சேரி. Ravi Colors. இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னோவேஸ் எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், நைட்டிஸ், நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுவை நகரின் பல பகுதிகளில் சாலைகளை அலங்கரிக்கும் கொன்றை பஞ்சல் மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புல்வார் என அழைக்கப்படும் புதுவை நகர பகுதியில் அதிக அளவில் மரங்கள் வைத்திருந்தனர். பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்றாலும் புதுவை மக்கள் தொடரும் ஒரு சில பழக்கங்களில் மரங்கள் வளர்ப்பதும் பராமரிப்பதும் இருந்து வருகிறது. கடற்கரை சாலையொட்டியுள்ள சாலைகள், பாரதி பூங்கா ஆகிய பகுதிகளில் கொன்றை மரங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. தற்பொழுது இந்த மரங்களில் அதிக அளவில் மஞ்சள் பூக்கள் பூத்து குலுங்குகிறது. பூக்கள் உதிர்ந்து சாலை முழுவதும் மஞ்சள் மலர் விரிப்பு போலவும் காட்சியளிக்கிறது. புல்வார் பகுதிகளில் லபோர்த்தனை வீதி, லபோர்த் வீதி, காமாட்சி அம்மன் கோவில் வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி உள்ளிட்ட சாலைகளில் இரு புறங்களிலும் கொன்றை மரங்களில் இருந்து மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. இது புதுவைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளிடம் பெருத்து வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் அவர்கள் சாலைகளில் நின்று புகைப்படமும் எடுத்து செல்கின்றனர். மேலும் மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் புத்துணர்வு பெற்றுள்ளனர். திண்டிவனம் புதுச்சேரி இடையே புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான முதல்கட்ட ஆய்வு பணிகள் துவங்கியுள்ளன. திண்டிவனம் புதுச்சேரி இடையே தற்போதுள்ள ரயில் பாதை விழுப்புரம் வழியாக செல்ல வேண்டியுள்ளது. இதன் மொத்த தூரம் 80 கிலோமீட்டர் ஆகும். இந்நிலையில் திண்டிவனத்தில் இருந்து விழுப்புரம் செல்லாமல் நேரடியாக புதுச்சேரிக்கு ரயில் பாதை அமைக்க ரயில்வே வாரியம் முடிவு செய்துள்ளது. இதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து அறிக்கை அனுப்பவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பாதை 50 கிலோமீட்டர் தூர இடைவெளியில்தான் இருக்கும். மேலும் வழித்தடங்கள், பயணியர் எண்ணிக்கை, ரயில் நிலைய அமைவிடங்கள் உள்ளிட்ட விவரங்கள் குறித்த அறிக்கையை அடுத்த சில மாதங்களில் தயாரித்து ரயில்வே அதிகாரிகள் ரயில்வேயிடம் ஒப்படைக்க உள்ளனர். இதனையடுத்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும், இந்த பாதை பணிகளை மாநில அரசுடன் இணைந்து செயல்படுத்துவதா என்பது குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் எனவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ஆஷா ஊழியர்கள் சங்க முதல் மாநில மாநாட்டில் ஏராளமான ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆஷா ஊழியர்கள் சங்க முதல் மாநில மாநாடு April 22 இன்று புதுவை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. முன்னதாக கொடியேற்றம் நடைபெற்று தியாகிகளுக்கு அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாநாட்டின் துவக்க விழாவில் செயலாளர் வைஜெயந்தி மாலா, பொருளாளர் வள்ளி, ரோசி ஆகியோர் முன்னிலையில் தலைவர் இந்திரா, கீதா ஆகியோர் வரவேற்புரை மற்றும் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மாநாட்டு மலரை வெளியிட அதனை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பெற்றுக் கொண்டார். மேலும் நிகழ்ச்சியில் பொது சுகாதார நிபுணர் சுந்தரராமன் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சி முடிவில் அமைப்பு செயலாளர் பிரவீணா நன்றி உரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பொது மாநாடு, பிரதிநிதிகள் மாநாடு ஆகியவை நடைபெற்றதில் ஏராளமான ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். ரமலான் ஈகை பெருநாளை முன்னிட்டு வில்லியனூர் சுல்தான்பேட்டை ஈக்தா பள்ளிவாசல் மைதானத்தில் 1000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். ரமலான் பண்டிகையொட்டி புதுச்சேரி குத்பா பள்ளி, மீரா பள்ளி, அகமதியா பள்ளி, நெல்லித்தோப்பு ஈத்கா பள்ளிவாசல் உட்பட 100-க்கும் மேற்பட்ட பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது. இதேபோல் சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள ஈத்கா பள்ளிவாசல் மைதானத்தில் ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. முகமது யாசகம் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 500-க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெரியவர்கள் இதில் கலந்து கொண்டனர். மேலும் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி.